ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய பட்டு சாரீ, அப்புறம் அதுக்கு நான் பண்ணியிருக்க ஆரி ஒர்க் டிசைன் பற்றி தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே என்னோட மேரேஜ் டைமில் வாங்கினது தான். மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் சாரீ, இது வந்து தொணப்பட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம மேரேஜ் அப்போது கல்யாண புடவை ஸ்டேஜில் போய் வாங்குவோம்ல, அப்போ வந்து இந்த சாரீ கட்டிகிட்டு போய் தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான மாம்பழ எல்லோன்னு சொல்லுவாங்களா, அதுவும் பார்டர் அண்ட் பிளவுஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ எனக்கு ஆரி ஒர்க் பற்றி ஜீரோ நாலேஜ். நான் திருச்சியில் ஒரு பொட்டிக்கில் தான் வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு சாரீ பிளவுஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். அவங்கள நீங்களே வந்து டிசைன் பண்ணிடுங்க, லைக் ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் சொல்லிட்டேன். இந்த பிளவுஸ்க்கு வந்து 2000-3000 இந்த ரேஞ்சுக்குள்ளே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் எல்லா பிளவுஸுமே அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த பிளவுஸ் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட்ஸ்க்கு வந்து திலகம் ஷேப்பில் டிசைன் பண்ணிட்டு சாரியோட எல்லோ கலர் அண்ட் கிரீன் இதை வந்து த்ரெட் ஒர்க் வந்து சாரீஸ் வியர் பண்ண ஃபோட்டோஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீனில் நான் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாரீ இதுவும் வந்து ஒரு எல்லோ கலர் தான். இது வந்து மாமா வீட்டிலேருந்து எடுத்து கொடுப்பாங்களா, நலுங்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுத்த ஒரு சாரீ. இதில் வந்து பார்டர் இருக்காது. அந்த டைமில் வந்து பார்டர் இல்லாதது வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ பார்டர் இல்லாமல் பார்டருக்கு பதிலாக ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். இதோட பல்லு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். இதோட பிளவுஸ்க்கு வந்து கட் ஒர்க்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த ஃப்ளவரை வச்சுட்டு கட் ஒர்க்கும் பின்னாடி நெக் ஃபுல்லாக வந்துட்டு அதே ஃப்ளவரில் வந்து குட்டி குட்டியாக வந்து த்ரெட் ஒர்க்கும் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் கலர் சாரீ. இது வந்து மேரேஜுக்கு முன்னாடி நாள் பொண்ணலை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நான் வேர் பண்ண சாரீ. எல்லா கேர்ள்ஸோட வார்ட்ரோப்லேயும் இந்த மாதிரி கலரில் ஒரு சாரீ இருக்கும், அது அவங்களோட ஃபேவரட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் இந்த கலர் சாரீ வந்து ரொம்ப 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 ஃபேவரெட். சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலராக இருக்கும். இந்த சாரீலாம் வந்து மேரேஜுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் எடுத்தோம். துணைப்பட்டு இந்த சாரீ கல்யாணப்பட்டு இதுக்கெலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே கிடையாது. ஸோ வித்தின் லைக் 4-5 டேஸ்லேயே எனக்கு வந்து எல்லா பிளவுஸையும் அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் வந்து இந்த ஒயிட் கலர் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பிளவுஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. பிளவுஸு சாரீ ரெண்டு கலரையும் மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா பேரட் கிரீன் கலர் சாரீ. இதுவும் வந்து பார்டர் இல்லாத சாரீ தான். இந்த சாரியில் வந்து பார்டர் வந்து குட்டியாக ஒரு பிங்க் கலர் லைன் போகும். அதே பிங்க் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ். இந்த சாரியோட பிளவுஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ இந்த சாரியோட பிளவுஸை வச்சு நான் நிறைய சாரீ கூட வந்து பேர் பண்ணியிருக்கேன். இந்த 7 இயர்ஸில் அதிகமாக போட்ட பிளவுஸ்னா இது தான். இந்த பிளவுஸ் எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து சாரியில் இருக்க க்ரீன் அண்ட் கோல்டை வச்சுட்டு ஃபில் பண்ணியிருந்தாங்க. த்ரெட் ஒர்க் வச்சுட்டு ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. சிம்பிள் அண்ட் நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த சாரீ தான் மாமா வீட்டில் வந்து நலுங்கு வச்சுருந்தப்போ நான் வந்து கட்டியிருந்தேன். நெக்ஸ்ட் சாரீ முகூர்த்தம் சாரீ. முகூர்த்த சாரீ வந்து கண்டிப்பாக ரெட் கலர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். அதனால் நான் எந்த கலர் சாரியுமே பார்க்கல, டைரெக்டாக போய் ரெட் கலர் பார்த்து இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த சாரியோட பிளவுஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஜரியாக இருந்துச்சு, கோல்டன் ஜரியாக இருந்துச்சு. ஸோ அதில் ஆரி ஒர்க் பண்ணால் அந்தளவு எடுத்து காட்டாதுன்றனால நான் வந்து ரெட் கலரில் ஒரு சில்க் காட்டன் வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த ஆரி ஒர்க்கும் அவங்களே தான் வந்து டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாரீ ரெட் அண்ட் கோல்டில் இருக்கனால அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பிளவுஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நான் இதில் காட்டியிருக்க கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ் எல்லாமே திருச்சி போத்தீஸில் எடுத்தது. நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டேக்கு எடுத்தது. ஸோ பெரிய பார்டர் வச்சு வாங்கணும்னு ஆசை, அதனால வந்து க்ரீன் அண்ட் பர்பிள் இந்த கலரில் வந்து ஒரு பெரிய பார்டர் வச்ச சாரீ. இந்த சாரியோட பிளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கணுன்றதுனால ஃபுல்லாக கோல்டன் கலர் பீட்ஸ் ஒர்க்கில் வந்து பண்ணேங்க. இந்த சாரியோட பிளவுஸ் வந்து நானே செலக்ட் பண்ணி பண்ணது தான்.
நெக்ஸ்ட் சாரி, இது வந்து என்னோட ஒரு ஆனிவர்சரிக்கு வாங்கினது. பிங்க் அண்ட் பர்பிள் கலர்ல இருக்கும். இதுல வந்து பார்டர்ல வந்து அழகா ஒரு பெரிய பெரிய பீகாக்ஸ் போட்டிருக்கோம். இந்த சாரியில என்ன ஸ்பெஷல்னா, என்னோட பல்லுல வந்து என்னோட ஹஸ்பண்ட் பேரு என்னோட பேரும் எம்ப்ராய்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. பாக்குறதுக்கே செம்ம கியூட்டா இருக்கு. என்னோட ஃபேவரட் சாரி. இதோட பிளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு ஒரு 3/4 இருக்க மாதிரி ஒரு பிளவுஸ். நெக்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா, இது பட்டு சாரி கிடையாது. ஒரு 2000-3000 ரேஞ்சில் இருக்கும். இந்த சாரியோட மெட்டீரியல் பேர் தெரில, பட் சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஏதாச்சும் விருந்துக்கு கோவிலுக்கு போகிறதுக்காக கட்டிக்கிறதுக்காக எடுத்திருந்தது. ஸோ இந்த பிளவுஸ்க்கெல்லாம் வந்துட்டு சிம்பிளாக த்ரெட் ஒர்க் சாரி கலரில் ப்ளஸ் கோல்டன் கலர் யூஸ் பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக காட்டினில அதே மாதிரி சாரி தான். இது ஒரு பேஸ்டல் கலர் மாதிரி இருக்கும். இதுக்கும் பிளவுஸ் வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் தான். சாரியில் இருக்க க்ரீன் பிங்க் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க. இதோட நெக் டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த சாரீ வந்து என்னோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது. எனக்கு வந்து ஒரு 12 வயசு இருக்கும் அப்போ எடுத்த சாரீ. இது வந்து என்னோட ஒரு மினி விலாகில் வந்து நான் வியர் பண்ணி போட்டிருப்பேன் வீடியோ. ஓல்டஸ்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாரீ வந்து என்னோட இப்போ வாங்கின சாரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இதை மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு பிளவுஸ் வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜில் பார்த்தேன், ஆரி ஒர்க் பண்ணி ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து பிளவுஸஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் ஷிப்பிங்கோட 650 ரூபீஸ் வந்துச்சு. இந்த பிளவுசஸ் எல்லாமே ரொம்ப நாள் வந்து செக்யூர்டாக இருக்கணும், இந்த பீட்ஸோட கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஜிப்லாக் பவுச்சுக்குள்ளே வந்து வச்சுடுங்க. எல்லா பிளவுஸையும் மொத்தமாக வச்சாலும் சரி, தனித்தனியாக வந்து பவுச்சில் வச்சாலும் சரி, அமேசானில் வந்து கிடைக்கிது. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுச்சில் எல்லா பிளவுஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இதுதான் என்னோட கலெக்ஷன் ஆஃப் ஆரி ஒர்க் பிளவுஸ் சாரீ. ஸோ இன்னமுமே இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்னொரு ஒரு வீடியோவாக வந்துட்டு இன்னொரு பார்ட் ஆஃப் ஆரி ஒர்க் சாரீஸ்லாம் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் பாய்.